வணக்கம், நான் நிலா பேசுகிறேன். மன அழுத்தம், மனப்பிரச்சனைகள் இதில் என்னென்னு கொஞ்சம் பேசலாம். என்னென்னா, இப்போது நம்ம வீட்டிலே சிலர் இருப்பாங்க, நல்லா கலகலன்னு பேசிகிட்டு இருப்பாங்க, நல்லா எப்பயுமே சந்தோஷமாக இருப்பாங்க. என்ன ஒரு சோகம் நடந்தால் கூட அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடமே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா குடும்பத்துலேயும் இருக்குவாங்க. அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு மன அழுத்தம் வராதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக வருங்க. அவங்க எப்படியாப்பட்ட கேரக்டராக இருப்பாங்கன்னா, அவங்க தன்னையும் சந்தோஷமாக அந்த இடத்துல வச்சுக்குவாங்க, அடுத்தவங்களோட சந்தோஷத்தையும் அவங்க பொறுப்பெடுத்துக்குவாங்க. வீட்டுக்கு தேவையானதை, ஒவ்வொருத்தருக்கும் தேவையானதை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கும் மன அழுத்தம் இருந்திருக்கு. யாரெல்லாம் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுறாங்களோ, இந்த காலத்தில் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், அல்லது நமக்கே மனதளவில் ரொம்ப கஷ்டப்படுறோன்னா ஒரு சைக்காலஜிஸ்டை நாடி போய் பார்க்குறோம், ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இன்னும் சில ஃபேமிலியில் இதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்குறதுன்றது பைத்தியக்கார ட்ரீட்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒன்று. அதை ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க, அதுவும் தவறு. என்ன தான் படித்தவங்களாக இருந்தால் கூட இதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. எதுக்காக இதை, சின்ன விஷயத்தை ஏற்றுக்க மனசு மறுக்குதுன்னு தெரியல. ஒரு பெண் வந்து மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுறானா, அவளுடைய பேச்சு குறையும், அவளோட மகிழ்ச்சி குறையும், அவளோட ஆக்டிவிட்டீஸில் சேஞ்சஸ் இருக்கும். இப்போது நல்லா சாப்பிடுவாங்க, திடீர்னு நல்லா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் இருப்பாங்க. ஆக அவங்க மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய மற்ற எல்லாத்துக்கும் தெரியாமல் தான் இருக்கும். ஏன்னா ஒரு குடும்பம்னு வரும்போது நார்மலாக தான் எல்லார்ட்டையும் நடந்துக்க பார்ப்பாங்க. இப்போது செப்பரேட்டாக இருக்கிற ஃபேமிலிக்கும் ஜாயின்ட் ஃபேமிலிக்கும் நிறைய இது இருக்குது. கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ரெண்டு குழந்தைங்க இருக்க வீட்டில், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இருக்கும்போது அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ்ஸு நல்லா நோட் பண்ணாங்கன்னா, அக்கறையுள்ள கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா கட்டாயமாக இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருத்தரோட மனநிலையில் மாற்றம் இருக்குன்னா கணவனும் மனைவியும் பாதிக்கப்படும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை ஷேர் பண்ண சொல்லி கேட்டுக்கலாம். இல்லை அல்லைனா அவங்கள ரொம்ப சந்தோஷமான, அதாவது அவங்க கேட்குற விஷயங்களை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க கொஞ்ச நேரம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்குவாங்க. வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்க சூழலில் இருக்க பெண்கள் அந்த இடத்த விட்டு போனால் போதும் அப்படின்னு தோணும். அல்லது தனக்குள்ளே பிரச்சனையை வந்து உடச்சி பேசுகிற அளவுக்கு அந்த கணவனோ அல்லது மனைவியோ தயாராக இருக்கணும். யார் ஒருத்தருக்கு இது பாதிக்கப்படுறாங்களோ அவங்களோட அந்த பேச்சு சுதந்திரத்தை, அதாவது ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு கணவன் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒரு மனைவி வந்து அவங்களோட பேசணும், அதிகமாக பேசணும். அவங்க எவ்வளோ பேசுவாங்கன்னு சொன்னால் பேசினதையே தான் திருப்பியும் பேச வேண்டிய சூழல் இருக்கும் அவங்களுக்கு சமயத்தில். அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அதை புரிஞ்சுக்கிட்டு போதிய மட்டும் அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையான விருப்பப்பட்ட விஷயங்களை செய்ய அலோவ் பண்ணணும். இது வந்து இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப பாண்டிங்காக இருந்தால் அதை செய்ய முடியும். ஒரு வேளை வாய்ப்பு இருந்தால் மற்ற எல்லா விஷயங்களையும் பொருட்படுத்தாமல் அந்த மனைவியை வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வெளியே அதை விட்டு வெளியே எடுத்து வர்றதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணலாம். அதை விட்டுட்டு என்ன நீ வீடை நல்லா பார்த்துக்க மாட்டேங்கிற, குழந்தைங்களை நல்லா பார்த்துக்க மாட்டேங்கிறன்னு மற்ற காரணங்களை பெருசுபடுத்தாமல் அப்போதைக்கு மனப்பிரச்சனையில் இருக்கவங்க, டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா
தயவுசெய்து அவங்களுக்கு அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள கொஞ்ச நாளைக்கு வாழ்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சைக்காலஜிஸ்ட்டு போக வேணான்னு சொல்லலை, ஆனால் உங்களால் வீட்டில் இதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்க சுச்சுவேஷனை கொஞ்சம் மாற்ற பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போது சைக்காலஜிஸ்ட்டு ஏன் போக மாட்டேங்கிறாங்கன்னா சில பேர் வந்து அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸ் வந்து தொடர்ந்து அவங்கள தூங்க வைக்கும். இயல்பாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு பெண் அதிகமான மன அழுத்தத்துக்கு பாதிக்கப்படுறாள். அப்போது வந்து அந்த கணவன் வந்து அதை நீக்கிறதுக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அதிகமாக வெளியில் போகணும், வீட்டுக்குள்ளே இருக்க முடியல அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அவங்கள அதிகமாக வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களையும் அனுசரிச்சுக்கிட்டு அந்த கணவன் ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு தன்னோட மனைவியையும் வெளியில் இடங்களுக்கு அவங்களால எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் தன்னோட வேலையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கும் மனைவிக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அதிகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கூட்டிகிட்டு போகிற ஒவ்வொரு வேலையிலையும் அந்த கணவன்கிட்ட அந்த மனைவி தனக்குள்ள பிரச்சனைகளை சொல்கிறா, வெளியிடம் பார்க்காம கூட நிறைய அழுகுறா. தன்னோட அவர் தோழனாக மாறி அந்த கணவன் வந்து அந்த மனைவிக்கு காலப்போக்கில் நல்ல உதவி செய்கிறாங்க. அவர் அதே ட்ராக்ல போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது, அவருக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அந்த கணவன் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி ஒரு நார்மலான நிலைக்கு அந்த பெண் திரும்பி வர்றாங்கன்னா இதில் குடும்பத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமானது. இதை இந்த மாதிரி செஞ்சால் சரியாக போயிடுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நமக்கு உடம்புக்கு செஞ்சதுன்னா சொல்லுங்கள், ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டேப்லெட் எடுக்கிறோம், சரியாக போயிடும். ஆனால் மனப்பிரச்சனைன்றது ஒரு நாளில் சரியாகிற விஷயமே கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தால் கூட, அதாவது சைக்கியாட்ரிஸ்ட் மனநல மருத்துவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட அந்த யார் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, கணவனோ மனைவியோ இல்லை வீட்டில் உள்ள குழந்தைகளோ, இப்போ 10 பருவத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களாக இருக்கட்டும், ஒரு நடுத்தர வயது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க பக்கத்துலேயே இருந்து அவங்கள நல்ல முறையில் கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு அவங்களுக்கே நம்பிக்கையுரிய ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம எது மூலியமாக காட்ட முடியும்னா ஒரு அன்பு மூலியமாக தான் சத்தியமாக காட்டி ஆகணும் இல்லையா. அப்போ நீங்கள் அதை கேர் எடுத்து அவங்கள விட்டுறாமல் பாதுகாத்து வைக்கணும். எக்ஸ்ட்ரீமாக போகிற கேசஸில் சிலர் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இதோட எண்டு வந்து நான் இறந்துருவேணும்னு எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த நிலைக்கு போக விடாமல், சப்போஸ் உங்கள்கிட்ட யாராவது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா கூட நீங்கள் பேனிக் ஆகாமல் அவங்களுக்கு தொடர்ந்து அவங்கள உங்கள் கண்காணிப்பிலே வச்சுருந்து யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுக்கணுங்க. யாராவது ஒருத்தர் நிச்சயமாக பொறுப்பெடுத்து அவங்க மேலே அன்பு காட்டினோம்னா சத்தியமாக அவங்க நல்லபடியாக ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க, 100% ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க. நீங்கள் இதெல்லாம் செய்யாமல், இல்லை நீ அதை செய்ய விருப்பப்பட்டதை செய்ய அலோவ் பண்ணாமல் அவங்கள மேலும் மேலும் ப்ரெஷர் பண்ண அவங்க என்ன ஆவாங்க, உள்ளுக்குள்ளே ரொம்ப மன சிதைவுக்கு ஆளாகிடுவாங்க. நீங்கள் டாக்டரோட மருந்து கொடுத்தாலுமே ஃபேமிலி சப்போர்ட்டுன்ற ஒரு அன்பு இருக்கும்போது தான் அது ரெக்கவர் ஆகி வர டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குமே ஒழிய வெறும் மாத்திரை மருந்து மட்டும் குணமாக்க வழியே இல்லை மனப்பிரச்சனைக்கு மன அழுத்தத்துக்கு. அட்லீஸ்ட் ஒரு அன்பு தானேங்க, கூட இருக்கவங்களுக்கு இதை கூட நம்ம கொடுக்க முடியாதா? நம்ம உயிரான உறவுகள் வந்து இறந்து போகும்போது தான் அவங்களோட அன்பை நம்ம வெளிப்படுத்தணுமா? கிடையவே கிடையாது. நல்ல முறையில் நம்ம உறவுகளை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்துக்களும் கண்டிப்பாக இல்லாமல் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும். அது போகணும்னா நல்லதொரு மாற்றம் இருக்கும். குடும்ப உறவுகள்னு இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்குறது எல்லாரிடமும் இருந்து அன்பு ஒன்று மட்டும்தான். இப்போது ஒரு கொஞ்சம் பாசத்தோடு இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவியே இருக்கட்டும், ஒரு கொஞ்சம் பாசமாக இருந்து பாருங்கள், உங்களுக்கு ரெட்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும். கணவனோ மனைவியோ விட்டு கொடுத்து ஒருத்தன் மேலே ஒருத்தர் பாசமாக இருக்கும்போது அது சத்தியமாக ரெட்டிப்பாக தான் ஆகுமே ஒழிய அதனால் எந்த லாசம் ஆகாது. அதனால் கணவனுக்கு இவ்வளோ இடம் கொடுத்தா
அன்பாக இருந்தோம்னா அவர் ரொம்ப உதாரியாக போயிடுவாரோ, இல்லை மனைவி ரொம்ப இடம் கொடுத்து அவர் ரொம்ப சோம்பேறியாக போயிடுவாளோ அப்படிலாம் நினைக்க வேணாம். அவங்களோட மனப்பிரச்சனைன்னு வரும்போது, மன அழுத்தம்னு வரும்போது, உங்களை ஒரு இன்னொரு தாயாக, ஒரு தகப்பனாக, ஒரு தோழனாக உங்களால் இருக்க முடிஞ்சதுன்னா அவங்கள விட பெரிய அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை. இதுதான் நான் இன்னைக்கு பதிவிட விரும்பியது. பிடிச்சிருந்தா ஆதரவு கொடுங்க. மனப்பிரச்சனைகளிலிருந்து நம் உறவுகளையும் நம் அன்புக்கு உரியவர்களையும் காப்பாற்றுவோம். மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழலை நம் குழந்தைகளுக்கும் நமக்கும் எதிர்காலம் தரும் அளவுக்கு நம் வாழ்க்கையை பாதுகாக்குவோம். குறைந்தபட்சம் அன்பு தானே, கொடுத்துட்டு தான் போகிறது, என்ன தப்பு இல்லையா? இப்போது நம்ம இருக்கும்போது ஒருத்தரோட அன்பு கிடைக்காதவங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் போய் எழுதி எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் கூடவே இருக்கிற அன்பானவங்களுக்கு உங்களால் வேறு எதுவும் கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, அன்பாக இருக்க பழகுங்க. அது ரொம்ப நல்லது, அது ரொம்ப நினைவுகளை தரும், ரொம்ப ஆறுதல்களை தரும். நன்றி.